ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்லேஜ், அதாவது கர்ப்பப்பை வாய் தையல் பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். பட் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ட கேள்வியை வந்து திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு வேளை வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆன்சர் பார்க்கலையா என்னென்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சனுக்கான ஆன்சர், நிறைய கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட ஃபீலிங் எனக்கும் வந்து சேம் ஃபீலிங் தான், வந்து வீக்லி ஒன்ஸ் வர இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எனக்கு வந்து 36 weeks வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சஸ் வந்து வெர்ஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வெர்ஜினல் டிஸ்சார்ஜ் இல்லை, உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வந்து கேட்குறது ரொம்ப நல்லது. அண்டு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th month இப்போது கவர்மெண்ட்டில் கொடுக்குற 5th month வேக்சின் போடலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக போடலாம், பட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ரைவேட் டாக்டரை வந்து ஃபாலோ பண்ணிங்க, கவர்மெண்ட் போகாதீங்க. கவர்மெண்ட்டில் பார்க்குற மாதிரி தான் கவர்மெண்ட் டாக்டரை ஃபாலோ பண்ணுறது நல்லது. டாக்டர் வந்து உங்களுக்கு போட சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் மந்தில் வந்து பேபி பிறந்து இறந்துட்டாங்களாம். ஸோ வந்து சேஃப்டிக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்களாம். ஸோ நான் எந்த சைடு படுக்கணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் படுத்துக்கலாம், பட் நிமிர்ந்து மட்டும் படுக்காதீங்க. அண்ட் நடக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சிஸ்டர், ரொம்ப நடக்கக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கலாம், ரொம்ப வந்து நடக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைனலில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சிஸ்டர், ஸ்பைனல்லாம் போட மாட்டாங்க, நார்மல் மயக்கம் வரத்துக்கு தான் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஸ்பைனல்லாம் போட மாட்டாங்க. ஸோ வந்து பயப்படாதீங்க. அடுத்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பேபி கங்க்ராஸ், உங்களுக்கு ட்வின் பேபி, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட சொல்லியிருக்காங்களாம். கம்பல்சரி போடணுமா, ஸ்டிச்சஸ் போடும்போது வலிக்குமான்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி வந்து ட்வின் பேபிக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஆகணும், ஏன்னா சேஃப்டிக்காக போடுறது நல்லது. போடும்போது வலிக்குமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, கொஞ்சம் கூட வந்து வலிக்கவே வலிக்காது. அண்ட் ஆமாம் சிஸ்டர், மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு பண்ணுறதே சுத்தமாக தெரியாது, வலிக்காது, போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சிஸ்டர் ஸ்டிச்சஸ் போட்டு 1 month ஆச்சு, 1 week பெட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நான் கேரளா தமிழ்நாட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடலாம், ட்ரெயினில் கூட வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்ச நாள் டெலிவரி வரையும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் ஜாலியாக அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே. அண்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாமா, டைஜஸ்ட் ஆக ரெஸ்ட் ரூம் நடக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிடும் போது உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகும்போது நடந்துக்கலாம், ஓகேங்களா? பயப்படாதீங்க சிஸ்டர், பயம்தான் பாதி நோயே. ஸோ பயப்படாதீங்க, பொறுமையாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க. குளிக்கிறதுக்கு நடக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் வாக் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை வீக்கில் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 36 weeks வந்து பனிக்கூடம் வந்து வீட்லேயே உடஞ்சிருச்சுமா. ஸோ வீட்லேயே உடஞ்சோன்னா எனக்கு பார்த்திங்கன்னா சி செக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சி செக்ஷன் பண்ணும் போதே தான் ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிச்சஸ் போட்டப்பின் ப்ளீடிங் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டிச்சஸ் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு ப்ளீடிங் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது, பட் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ப்ளீடிங் ஆகலை. உங்களுக்கு ஆச்சுன்னா வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்ட அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நோ சிஸ்டர், ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கார் அரேஞ்ச் பண்ணி போகிறது பெஸ்ட்டு. கொஞ்ச நாள் தான் பஸ்ஸு வேண்டாம், ஏன்னா பஸ்ஸு நார்மல் ப்ரெக்னென்சிக்கே வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸு வேண்டாம், கொஞ்ச நாளைக்கே வந்து நீங்கள் காரில் போகிறது நல்லது.
ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறலாமான்னு கேட்டிருக்கீங்க. நோ நோ நோ, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாது, நடக்கவே கூடாது சிஸ்டர். அப்புறம் எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவீங்க? ஏறக்கூடாது ஓகேங்களா? ஏன் சிஸ்டர், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நடக்கலாம் தாராளமாக, நீங்கள் வந்து பாத்ரூம்க்கும் ரெஸ்ட் ரூம்க்கும் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நடக்கலாம். அப்புறம் எப்படி சிஸ்டர், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கூட நம்மளுக்கு நடக்கலைன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து அவ்வளோதான். அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து நடந்து, ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது, பொறுமையாக வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நீங்கள் நடந்து போயிட்டு வந்துக்கலாம். அண்ட் அடுத்து சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு வந்து 24 weeks வந்து குறப்பிரசவம் ஆயிருக்கு மேம். நார்மல் டெலிவரி தான், அதில் பேபிக்கு தையல் போட சொல்லியிருக்கா, அடுத்த பேபிக்கு தையல் போட சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ மேம் ஆச்சு? தையல் போட்டுக்கிட்டால் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போடலன்னு தான் பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் பேபியே வந்துட்டு குறப்பிரசவம்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் செகண்ட் பேபிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தையல் வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா போட்டுக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்துமா, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அதிகமாக இருக்கும், ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து சூஸ் பண்ணி போகிறது நல்லது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகுமா? நெக்ஸ்ட் வீக் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி ஆகும். டாக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி ஆகும். அண்டு நிறையா பேர் வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணதுக்காக. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.